தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்த திருவள்ளூர் மாணவி சர்வதேச போட்டியில் பங்கேற்க வசதியில்லாமல் அவதியடைவதாகவும் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாதவரம் எம்எம்டிஏ பகுதியைச் சேர்ந்தவர் தேவி. கணவனை இழந்த அவர் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார். தேவிக்கு 12 வயதில் ஒரு மகனும் 10 வயதில் அபர்ணா என்ற மகளும் உள்ளனர். தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் அபர்ணா கிக் பாக்ஸிங் போட்டிகளில் பங்கேற்க தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். கடந்த வாரம் நேபாளம் தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். இதன் மூலம் தாய்லாந்து கம்போடியாவில் நடைபெறும் சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க மாணவி அபர்ணாவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனால் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க போதிய வசதி இல்லாததால் தனது கனவு கலைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக மாணவி அபர்ணா தெரிவித்துள்ளார். எனவே சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தனது மகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என மாணவியின் தாய் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பாக்ஸிங் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. நான் 8 மேட்சஸ் போட்டிருக்கேன். 8 மேட்சஸ்லேயும் நான் கோல்டு அடிச்சிருக்கேன். இப்போது ரீசெண்டாக நேபாள் மேட்ச் போயிட்டு வந்தேன். நான் நேபாள் மேட்ச் போயிட்டு வந்தப்போ எனக்கு வந்து ஸ்பான்சர்ஸே கிடைக்கல. எங்கள் அம்மா சைட்லேருந்து எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கண்ணகி ஆண்டி, விஜய் ஆண்டி, யோசினி அச்சம், அந்த பத்மினிட்டுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் நான் நேபாள் போயிட்டு வந்தேன். இப்போது தாய்லாண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். எங்கள் கோச் வந்து என்னை தாய்லாண்டுக்கும் கம்போடியாக்கும் போட்டிருக்கேன். எனக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்பான்சர்ஸ் தேடிட்டுருக்கோம். எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடச்சா நம்ம இந்தியாவுக்காக நான் தாய்லாண்டுக்கு போய் ஃபைட் போட்டு நான் கோல்டு வாங்கிட்டு தான் வருவேன். எனக்கு இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். என்னோடய கணவர் வந்து என் குழந்தை 3 வயசாக இருக்கும்போதே அவர் இறந்துட்டார். அதுலேருந்து நான் தான் என்னோடய ஃபேமிலி எல்லாமே பார்த்துட்ருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் பொண்ணு வந்து கிக் பாக்ஸிங்கில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனால நான் அதில் சேர்த்து விட்டேன். சரி சேருங்கம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் சேர்த்தேன். சேர்த்ததில் அவள் வந்து 3 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. மேட்சுக்கு போன எல்லாமே கோல்டு தான் அடித்தா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக போன மாதம் 29-30ஆம் தேதி நேபாளில் மேட்ச் நடந்தது. அதில் போயிட்டு ஒரு கோல்டு ஒரு சில்வர் அடிச்சுட்டு வந்தேன். அதை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தாய்லாந்து செலக்ட் ஆனான். தாய்லாண்டும் கம்போடியாவும் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்குமே என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியாது. நேபாளுக்கு ஆல்ரெடி என்னோடய குழந்தைக்கு நிறைய பேர்கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணேன் சார். பண்ணி தான் என் குழந்தைய நான் அனுப்பிச்சி வச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கண்ணகி, அதுக்கப்புறம் ரோஸ்லின் அச்சம், எஃப்சிபா அச்சம், எங்கள் பிடிஓ மேடம், எங்களோட ரெகுலர் மேனேஜர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய நேபாளுக்கு அனுப்பிச்சாங்க சார். என் குழந்தைங்க படிப்புக்காகவே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமாக, என்னோடய ஒரு இன்கம்ல தான் சார் என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணி ஆகணும். வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு எதுனாலும் பார்க்கணும், எல்லாமே நான் தான் பார்க்கணும். என் குழந்தைய மேலே கொண்டு போக என்னால் சப்போர்ட் பண்ண முடியலைங்க சார். இனியும் அவங்க அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போனோன்னா இந்த கவர்மெண்ட் வந்து என் குழந்தைய எப்போ அவளை இதை கவனித்து அவளுக்கு ஏதாவது உதவி வந்து செய்யணுங்க சார்.